ஹலோ ஆல், வணக்கம். இன்னைக்கு மேட்ச் நம்ம எதிர்பார்த்தது சன்ரைசர்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு எட்ஜி கொடுத்தேன். ஆக்டோபஸ் அதை தான் எட்ஜி கொடுத்தாரு. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பிஸியா இருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி வில் பி மிஸ்ஸிங் இஸ் கம்பெனி. தரவுலி அவுட் பிளேடு மும்பை வந்துட்டு ஏன் வந்து ஒரு 5-10 சாம்பியன்ஷிப் இன்னைக்கு கேப்டன்சியா இருக்கட்டும், இந்த அக்ரெசிவ் கேப்டன்சி எப்படி ஜஸ்பிரீத் பும்ராவை யூஸ் பண்ணாரு, அந்த புது பையன் அந்த கம்போச் அவரை எப்படி யூஸ் பண்ணாரு, ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி was absolutely exceptional. Every bowler put their hand up. Every single bowler. ஒரு bowlerையும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அதாவது இந்த bowler சரியா போடல, அந்த bowler சரியா போடல அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா there was some assistance in power play for both the teams early on. அதுதான் இந்த conditions நம்ம சொல்லும் போதே என்ன சொல்லுவோம், இந்த மும்பை பெங்களூர் இந்த மாதிரி வென்யூஸ் எல்லாம் 6 ஓவர்ல நீங்க விக்கெட் கொடுக்காம இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த போலிங் டீம் ஹஸ் காட் நோ சான்ஸ் வாட்ஸ் எவர். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் புவனேஸ்வர் குமார் ஹவு குட் அ போலர் இஸ் இன் ஷோ டூ இட் ஒன்ஸ் அகேன். கமின்ஸ் வாஸ் ஆல்சோ எக்ஸப்ஷனல். அதுக்கப்புறம் வந்துட்டு சான்ஸே கொடுக்கல சூரியகுமார் யாதவ். ஏன் ஒய்இசி ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் இன் திஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறத வந்துட்டு காமிச்சாரு. 16 பால்ஸ் டு ஸ்பேர் ஆஃப்டர் லூசிங் 3 ஏர்லி விக்கெட்ஸ் அப்படின்னா the nature of the pitch, the dew is expected to come, what it is going to do in the first 6 overs. அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஆடணும், சூரியகுமார் யாதவோட இன்னிங்ஸ் வந்து ஒரு 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 ப்ரூட்டல் கிளாஸ். திலக் வர்மா எப்படின்னா நான் ஐ வில் ஆல்வேஸ் ரேட் இம் ஒரு பேவன் மாதிரி, மைக்கேல் பேவன் அந்த காலத்துல எப்படியோ அவருக்கு எப்படி ரன் அடிக்கிறதுன்னு தெரியும், அந்த சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி ஆடுறதுன்னு தெரியும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமை நான் பிக் பண்ணேன் டாப் ஃபோர்ல வரும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீம், ஒரு பவர் பேக்டு டீம். பட் அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா அவங்களால பெருசா மேட்சஸ் எதுவும் ஜெயிக்க முடியல. லாஸ்ட் மேட்ச் சேம் டார்கெட், எக்ஸாக்ட்லி த சேம் டார்கெட், ஈவன் ஃபார் 3-4 ரன்ஸ் லெஸ்ஸர், 170 வாஸ் அ டார்கெட். இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்டா ஜெயிக்க முடியாம போனாங்க. ஒருவேளை அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு அவுட் சைடு சான்ஸ் வந்திருக்கும். இப்ப சோ வாட் எவர் இட் இஸ், இப்ப வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அந்த பிரசன்டேஷன் டாஸ் முடிச்ச உடனே வந்துட்டு அந்த இதுல சொன்னாரு இந்த மாதிரி வி பிளே ஃபார் ப்ரைட் அப்படின்னு. அதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணாரு. போலிங்கும் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட், எக்ஸ்ட்ராடினரி. இந்த ஹர்திக் பாண்டியாவை தான் நாம வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல பார்த்தோம். தட் வாஸ் மிஸ்ஸிங் ரைட் ஃப்ரம் த பிகினிங், பி இட் இஸ் பேட்டிங், பி இட் இஸ் போலிங், அவரோட கேப்டன்சியா இருக்கட்டும். இந்த அக்ரஸிவ் ஹர்திக் பாண்டியாவை அன்பார்ச்சுனேட்டா நம்ம பார்க்கல. பட் இதுக்கு மேல அது பழைய கதையை பேசி எந்த பிரயோஜனமும் ஒண்ணு வரப்போறது இல்லை அப்படிங்கும் போது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தைரியமா வந்து என்ன பண்ணாங்க, 9 இந்தியன் பிளேயர்ஸ் ஆடினாங்க. 9 இந்தியன் பிளேயர்ஸ் தே பிளேட், தே ஒன்லி பிளேட் தி 2 ஓவர்சீஸ் சீனியர்ஸ். அதனாலதான் ஒன்னே ஒன்று தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வேர் த டேலண்ட் லைஸ். அது இந்தியன்ஸா இருக்கட்டும், ஓவர்சீஸா இருக்கட்டும், த டசன்ட் ரியலி மேட்டர். இன்னைக்கு மும்பை எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணாங்க, அண்ட் தே டிசர்வ் டு வின். இப்ப இந்த கண்டிஷன்ஸை பத்தி நம்ம சொன்னோம். இப்ப பாருங்க, எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் ஆடினாங்க 56 for 1 இன் பவர் பிளே. அதுல வந்து ஒரு பெரிய டிக் பாக்ஸ் நல்லா போட்டாங்க மும்பை. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா யூனோ ஹெட்டா இருக்கட்டும், ஹெட் வந்து ரிஸ்க் எடுத்து ஆடினாரு, அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா ஆடி ஒரு கிரேட் ஸ்டார்ட் வந்து 56 for 1. அதுக்கப்புறம் 7-10 பாத்தீங்கன்னா 33 for 4 இருக்கணும்னு சொன்னோம், பரவாயில்ல 32 for 1. That took them to 88 for 2 ஒரு கமாண்டிங் பொசிஷன். அங்கே இருந்து இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, தேர் வாஸ் லிட்டில் ஹெல்ப் தட் வில் ஒன்லி பி தேர் ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ். இங்கெல்லாம் நீங்க 170 டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. போன மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா மும்பை தோத்தாக்க 11-15 தான் ஒரு த்ரஸ்ட் வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். 45 for 1 அங்க, 32 for 3, 120 for 5 அப்படிங்கும் போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16-20 ஸ்டில் தே காட் 53 for 3 தேங்க்ஸ் டு பேட் கமிங்ஸ் ஃபார் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இன்னும் வந்து எனக்கு புரியாத ஒரு விஷயம், எல்லாருமே பண்ற தப்பு திருப்பி 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 பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு 20 பால் இருக்கும் போது நம்ம 8 விக்கெட் விழுந்த அப்புறம் ஒரு பேட்ஸ்மேனை இறக்குறீங்க இல்லையா, எப்படியா இறக்குறீங்க? அந்த பேட்ஸ்மேன் வந்து என்ன பண்ணாரு, 8 பால் ஆடி ரன் பால் ஆடுறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் பண்ண மாட்டார். அவங்க இந்த மாதிரி ஒரு பொட்டன்சியல் பிச்சு வேர் ஃபாஸ்ட் போலர்ஸ் வச்சு ஆட்டிட்டாரு புவனேஸ்வர் குமாரும் சரி, இப்ப பவர் பிளேல கமின்ஸும் வந்து எக்ஸ்ட்ராடினரியா போட்டாரு, அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. உம்ரான் மாலிக் மாதிரி ஒரு ஆள் இப்ப அவங்களுக்கு அந்த சன்வீர் சிங் அவங்க யூஸ் பண்ணலன்னா டெஃபினட்டா நான் சொல்றேன் ஜெய்தேவ் குணத்கிட்ட ஆடி இருக்க மாட்டாங்க.
தேவோட பேர் இம்ரான் மலிக்கிட்ட கான் ஈதர் வே அவங்க ஜெயிப்பாங்க இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். ஏன்னா 173 இஸ் நாட் அ பார் ஸ்கோர் இன் திஸ் விக்கெட். பாருங்க இன்ஸ்பைட் ஆஃப் மும்பை லூசிங் விக்கெட்ஸ், இப்ப மும்பை பாத்தீங்கன்னா 52 for 3, அதோட ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் உங்களுக்கு எஸ்ஆர்எச்சுக்கு வரணுன்ற அவசியமே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பாருங்க அவங்களும் பியூட்டிஃபுல்லா 32 for 9 loss, 84 for 3, 11 to 15 ஒரு த்ரஸ்ட் வரணும்னு சொன்னோம், 55 for 9 loss, 139 for 3 கேம் ஓவர். அதுக்கு பத்தி பேசி எதுவுமே கிடையாது. இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து முன்னாடியே சொன்னோம், சீமர்ஸோட ஓவரால் எக்கானமி 10.36, ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி 8.62. ஆனால் சீமர்ஸ் 52 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் ஒரு ஸ்பின்னர் 4 ஓவர் போடணும்னு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வென் சன்ரைசர்ஸ் ரியலி கோஸ்டிங், யார் வந்து உங்களுக்கு பிரேக் த்ரூ கொடுத்து மேட்சை சேஞ்ச் பண்ணதுன்னா இட்ஸ் நன் அதர் தேன் பியூஷ் சாவ்லா. 4 ஓவர்ல 33 ரன், 3 விக்கெட். இங்க 16th ஓவர் வேற வழியே இல்லாம ஷாபாஸ் அஹமத் கொண்டு வராங்க. நான் திருப்பி திருப்பி முதலே சொல்றேன், இந்த டீம் விச் இஸ் கோயிங் டு வின் த ஐபிஎல் இஸ் அ டீம் விச் இஸ் கோயிங் டு போல் மினிமம் 8 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின், நெவர்த்லெஸ் ஆஃப் த சர்ஃபேஸ். ஐ ரிப்பீட் இட், நெவர்த்லெஸ் ஆஃப் த சர்ஃபேஸ். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க 1 ஓவர் ஸ்பின்ன வச்சுங்களா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. அடுத்து வந்து நீங்க லக்னோவோட ஆடுறீங்க, ஹைதராபாத் பிச்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு, அங்கேயும் உங்களுக்கு ஸ்பின் இல்லைன்னா சன்ரைசர்ஸ் மாட்டிப்பாங்க. அதனால வந்துட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா முதல்லேருந்தே நம்ம சொல்றோம், ஏன்பா உங்களுக்கு வந்து ஐடன் மார்க்ரா மாதிரி ஒரு பிளேயர் ஹூஸ் பேட்டிங் அட் நம்பர் 3 ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன், அவரு ரன் அடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் யாரு, கிளென் பிலிப்ஸ். நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட காம்பினேஷனை உடைச்சு அதுக்கு பதில ஒரு இந்தியன் பேட்டரை கொண்டாந்து அதுக்கு பதில ஒரு ஓவர்சீஸ் சீமரை கொண்டாந்து யூ ஆர் நாட் ரியலி ட்ரைங் டு ஹெல்ப் யுவர் செல்ஃப். இதைத்தான் நான் முன்னாடி சொன்ன வந்து அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா ஒரு சில சன்ரைசர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐ எம் அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ்ன்றாங்கன்னா ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எனி டீம் அண்ட் ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் ஐபிஎல் அப்படிங்கும் போது ஐ வாண்ட் டு கிவ் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன். போன மேட்ச் பாருங்க மார்க்கோ ஆன்சன் என்ன பண்ணாரு, 4 ஓவர்ல 44. இந்த மாதிரி ஒரு பிச் புவனேஸ்வர் குமார் 4 ஓவர்ல 1 மெய்டின் 22 for 1, கமின்ஸ் 4 ஓவர்ல் 1 மெய்டின் 35 for 1, கடைசி ஓவர்ல தான் அவர் அடிச்சாரு சூரியகுமார் யாதவ், பியூட்டிஃபுல்லா போட்டாரு, ஆட்டம் காட்டிட்டாரு அவரு சூரியகுமார் யாதவுக்கு. நட்ராஜன் இஸ் அ ஹியூமன் பீயிங், அதை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு மேட்ச் தான் ஒரு 3.2 ஓவர்ஸ், 31 for 9 விக்கெட்ஸ். நிதேஷ் ரெட்டி கூட 2 ஓவர்ல் 16 போது, மார்க்கோ ஆன்சன் 3 ஓவர்ல 45 ரன், தட்டு பர்டிகுலர்லி இஸ் போலிங் இன் பவர் பிளே. அப்படிங்கும்போது ஒரு டெம்ப்ளேட்டே உடைக்கிறீங்க. நீங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அன்மோல் பிரீத் சிங்க கொண்டு வந்தீங்க, 2 மேட்ச் படு பிளாப், அதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மயங்க் அகர்வால கொண்டு வந்தீங்க, அவர் கான்பிடன்ஸே இல்லாத மாதிரி ஆடுறாரு. இன்னைக்கு வந்துட்டு அவரும் பர்ஃபார்ம் பண்ணல, இப்ப என்ன பண்ணுவீங்க, அடுத்த மேட்ச் திரிபாட்டியை கொண்டு வருவீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்களோட அந்த ப்ளூ பிரிண்டை ஏன் மாத்துறீங்க? தட் இஸ் ஒன்லி திங் ஐ ரியலி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப என்ன பண்ணுவாங்க, மார்க்கோ ஆன்சனை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் தே வில் ட்ரை அண்ட் பிளே இவரு, தே வில் ட்ரை அண்ட் பிளே யூனோ வாட் யூ சே ஃபசல் அக்பர், விச் இஸ் ரியலி நாட் கோயிங் டு ஹெல்ப் எனிபடி ஸ்காஸ். அப்படிங்கும் போது இவங்க தே ஹவ் டு ஸ்டிக் ஆன் டு தட் ப்ளூ பிரிண்ட். வாட் தே காட் டு டூ இஸ் டு மேக் ஷூர் கெட் அன் இந்தியன் சீமர். ஜெய்தேவ் உனத்கட்ட இப்ப நீங்க யூஸ் பண்ண முடியல, உம்ரான் மாலிக்கு நீங்க யூஸ் பண்ண முடியல. ஏன் யூஸ் பண்ண முடியல, ஒன்லி ரீசன் பிகாஸ் யூ யூஸ் இம்பாக்ட்ஸ் அப்ப நீங்க கிளென் பிலிப்ஸ் உள்ள நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தென் இட் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் இன் யர் ஃபேவர். நீங்க அதை பண்ணீங்கன்னா தான் பண்ண முடியும். இப்ப நெட்ரேட்டு உங்களுக்கு அடி வாங்கிச்சு, ஸோ யூ நீட் டு மேக் ஷூர் தட் யூ ரைஸ் அப். நத்திங் இஸ் லாஸ்ட் அட், இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்கணும். ஐ ஸ்டில் பிலீவ் தட் தேர் கோயிங் டு யூனோ டூ தட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவை சப்ஸ்டியூட் பண்றீங்க, அவரு ஒரு ஸ்பின் போலிங் ஆப்ஷனு, அந்த ஷாபாஸ் அவங்க அவர் பெட்டரா போடுவார். நீங்க யாரை சப்ஸ்டியூட் பண்ணோம், அப்துல் சமா தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டெசிஷன்ஸ் எல்லாம் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா ஐ டோன்ட் சி தேர் பீங் எனி பாயிண்ட் அட் ஆல். திஸ் ஆர் ஆல் நாட் சம்திங் விச் இஸ் ராக்கெட் சயின்ஸ் டு திங்க். அப்படிங்கும் போது நவ் யூ ஆர் கோயிங் டு பிளே லக்னோ, இட் இஸ் கோயிங் டு பி ஹெட் ஆன் கிளாஷ், ஹெட் ஆன் கிளாஷ். அந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும், யூ காட் இட் தட் சிச்சுவேஷன். ஏன்னா யூ ஒன்லி நீட் 2 wins out of 3 games, விச் இஸ் பாசிபிள் தி வே யூ ஆர் பிளேயிங். But if you lose against the Lucknow Super Giants, who's going to be your potential opponents, who's going to take the number 4 spot, it becomes a reason where you got to win. It has come to a stage that the must-win game for them.
ஹோப்ஃபுல்லி தி வில் பிளே த கரெக்ட் காம்பினேஷன் விச் இஸ் கோயிங் டு பிரிங் கிளென் பிலிப்ஸ். இந்த கிளென் பிலிப்ஸ் ரெண்டு ஓவர் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. அப்புறம் எதுக்காக நீங்க வந்து ஒரு ஓவர்சீஸ் பேக்கப் பேட்ஸ்மேன் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே உங்களுக்கு. இவ்வளவு இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, பேட்ரிக் கமின்ஸ் ஒரு எக்ஸலண்டா போட்டுட்டு இருக்காரு, அப்புறம் உங்களுக்கு எதுக்கே வந்து ஓவர்சீஸ் சீனரை கொண்டு வரீங்க? இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நான் சொன்னேன். இப்ப திருப்பியும் 10 மேட்ச் 11 மேட்சுக்கு அப்புறம் இந்த சிச்சுவேஷன் இருக்கும் போது கச்சாமுச்சான பிளேயிங் லெவல நீங்க மாத்துறீங்க. மாத்தினீங்கன்னா யுவர் சான்சஸ் இஸ் கோயிங் டு பி லெஸ். ஹோப்ஃபுல்லி யூ கம் பேக் வெரி ஸ்ட்ராங் இன் தி நெக்ஸ்ட் மேட்ச். என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடிட்டீங்க, யூ டிசர்வ் டு கெட் இன் டு பிளே ஆஃப். ஹோப்ஃபுல்லி யூ கம் பேக் அண்ட் பிளே த ரைட் காம்பினேஷன். தெர் இஸ் நத்திங் யூ கேன் டேக் அவே ஃப்ரம் மும்பை அட் ஆல். இட்ஸ் ஒன்லி த பிரைஸ் யூ கேன் கிவ் ஃபார் தம். ஒரு மாதிரி இதுவா இருந்தாங்க, ஒரு டீம் ஆடுற மாதிரி தெரியல, அது இதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். கேப்டன்சி 10 அவுட் ஆஃப் 10, போலிங் 10 அவுட் ஆஃப் 10, பேட்டிங் 10 அவுட் ஆஃப் 10, ஃபீல்டிங்ல கொஞ்சம் அங்கே இங்கே விட்டாங்க. தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். யூ கேனாட் கம் தேர் அண்ட் பாயிண்ட் அவுட் திங்கர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் கேம் ஃபார் மும்பை. ஐ எம் ஹாப்பி ஃபார் மும்பை, பட் நத்திங் இஸ் லாஸ்ட் அட் ஃபார் சன்ரைசர்ஸ். ஐ ஹோப் சன்ரைசர்ஸ் வில் கம் பேக் ஸ்ட்ராங் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ஃபார் அப்படி கம் பேக் அண்ட் வின் த நெக்ஸ்ட் கேம் அண்ட் புட் ஒன் ஃபுட் ஃபார்வர்ட் யூனோ இன் த பிளே ஆஃப்ஸ், விச் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப். தட் இஸ் ஆல் வி ஹவ் காட் இன் திஸ் எபிசோட் அன்டில் வி கம் பேக் ஃபார் எட் அனதர் ப்ரிவ்யூ ஆர் ரிவ்யூ ஃபார் ஐபிஎல். Thanks a lot and bye-bye.